the bell icon on YouTube and don't miss another update. போர்க்களத்துக்கு முன்னாடி எவ்வளவுதான் திட்டம் திட்டினாலும் களத்தில் வெவ்வேறு மாறுதல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதைத்தான் இப்போ ஆப்கானில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். தாலிபான்கள் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறதான் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் இதே முன்னேற்றத்தோடு முன்னாடி போக முடியுமா, காபூலை கைப்பற்ற முடியுமா, என்டையர் ஆப்கானை தனக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிலாம் பல சிக்கல்கள் இருக்குது. இன்னமும் கால அவகாசம் தேவை, அதாவது ஏறக்குறைய எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 3 மாதங்கள் தேவை அப்படிங்கிறதான். ஆனால் அந்த குறுகிய காலத்திலேயே ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் வெளிப்படையான உண்மை. இப்போ தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. பேச்சுவார்த்தை எப்படின்னா அமைதி உடன்படிக்கை, போரையே நிறுத்திக்குவோம், எவ்வளவு நாளைக்கு நிரந்தரமாவா அப்படின்னா அங்கே தான் செக்மேட்டே நடக்குது. என்ன அப்படின்னா 3 மாதத்துக்கு போர் நிறுத்துக்குவோம் அப்படின்னு தாலிபான் அமைப்பு சொல்லுது. இவ்வளவு தூரம் வேகமாக முன்னேறி வர ஆட்கள் எதுக்கு இந்த 3 மாதம் இடைவெளி கேட்குறாங்க அப்படிங்கிறதான். இதுக்கு அவங்க கேட்குறதே பெரிய விஷயம், இதில் டிமாண்ட் வேற வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஆப்கான் அரசாங்க கட்டுப்பாட்டில் சுமார் 7000 தாலிபான்கள் கைதிகளாக இருக்காங்களாமா, அவங்கள ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்களோட முக்கியமான தலைவர்கள் மேலே சில நாடுகளும் ஐநாவும் தடை விதிச்சிருக்கு, அதை விட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதான். இங்கே முக்கியமான நாடுகள்னு இவங்க சொல்கிறது அமெரிக்கா மட்டும்தான். இந்த 2 கோரிக்கைகள் டிமாண்டாக வச்சுருக்காங்க. இதை ஏற்கும் பட்சத்தில் 3 மாதத்துக்கு போரை நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறதான். இதுக்கு ஆப்கான் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒத்து வரலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு ஆப்கான் இறங்கிருச்சு. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு தலைவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்காவோட தடை நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. அமெரிக்கா இவங்க மேலே உள்ள தடைகளை நீக்கிக்காது, ஐநாவும் அதனால் நீக்கிக்காது அப்படின்னு நம்பப்படலாம். ஆனால் 7000 வீரர்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏறக்குறைய 3 மாதம் கழித்து அவங்க தாக்குதலுக்கு வரும்போது ரொம்ப வசதியாக இருக்கும், 7000 வீரர்கள் அவங்களோட சேர்ந்து தாக்குதல் நடத்துறக்கு. ஒருவேளை இந்த டீலுக்கு ஒத்து வராட்டி இப்போ முன்னேறுற மாதிரியே முன்னேறுவாங்க. அதோட சிக்கல் யாருக்கு அப்படின்னா தலிபான்களுக்கும் ஓரளவுக்கு இழப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பீடப்பாக முன்னேறி வந்துட்டாங்க. இருந்தாலும் இறுதிக்கட்ட இடத்துல மிகப்பெரிய அளவில் ஆப்கான் ஃபோர்ஸ் அங்கே தயாராக தான் இருக்குது. அதை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறக்கு தான் கொஞ்சம் படைபலத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னா ஆப்கான் இப்போ இந்த பேச்சுவார்த்தை அரசியலுக்குள்ளேயே தாலிபான் நகருது. இது எதோட வெளிப்பாடு அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் எல்லைகளில் தாலிபான் கைப்பற்றிருச்சு, கொடியையும் ஏற்றுனாங்க. ஆனால் மறுபடியும் ஆப்கான் படை பெரிய அளவில் வந்து அங்கே தாக்குதலில் ஈடுபடவுமே இப்போ தாலிபான்களோட ஹோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே ஓடி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதாவது வீரர்கள் பெரிய அளவில் அடிபடுது, உயிர் சேதமும் ஏற்படுது. அவர்களெல்லாம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே கொண்டு போய் அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த அளவுக்கு ஆப்கான் முதல் முறையாக திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். தாக்குதல் ரொம்ப குறுகிய இடங்களில் பெரிய அளவில் ஆப்கான் தனக்கிட்ட இருக்க ட்ரூப்ஸ் மொத்தம் கிடையாது, ஓரளவு பர்சன்டேஜாக அந்த பகுதிக்கு அனுப்புகிறனால தாக்குதலை சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை தாலிபானுக்கு இருக்குது. இப்போ ஏற்பட்ட நிலைமையில் பேச்சுவார்த்தைக்கு போனால் இந்த நிலைமையை ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டு பெரிதுபடுத்த முடியுமா, இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை பெருசுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் 50-50 வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு போயிட்டால் பெரிய அளவில் வீரர்களை இவங்க கைதிகளை கொடுக்க வேண்டியது வரும். இந்த 3 மாத காலம் தாலிபான்கள் இப்போ பிடிக்கி வச்சுருக்க இடத்துல பூராமே இன்னமும் அவங்க நிர்வாகத்தை வலிமைப்படுத்திக்க யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தாண்டி ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் உபயோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஆனால் தற்போதைக்கு இப்படி ஒரு டீல் போகலாம், ஏறக்குறைய ஓரளவு சண்டை நிறுத்தத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு அமெரிக்கா அழுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம், வீரர்களை எப்போ ரிலீஸ் பண்ணுறது அதெல்லாம் மெதுவாக பார்த்துக்கலாம், பிடித்த இடங்கள்லேருந்து சில விஷயங்களை விட்ரா பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஆப்கான் கவர்மெண்ட்டை அழுத்தக்கூடும். இந்த 3 மாத இடைவேளை தாலிபான்களுக்கு பலம் கொடுக்குமா அப்படிங்கிறது அவங்க செயல்பாட்டில் வரும், ஆப்கானுக்கு பலம் கொடுக்குமா அப்படிங்கிறது அவங்க செயல்பாட்டில் வரும். ஆனால் 3 மாத இடைவெளி அப்படிங்கிறது அமெரிக்காவோட முழு ஆப்ரேஷனை முடிச்சுக்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏறக்குறைய 20 வருஷமாக அங்கே இருந்திருக்காங்க. அங்கே இருந்த அவங்களோட ஆர்மி பெரிய அளவில் வெளியேறிட்டாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நபர்கள் மிகப்பெரிய அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய 100,000 நெருக்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்கள பூராமே ஆப்கான் பகுதியிலேருந்து வெளியேற்றி பக்கத்தில் உள்ள
அமெரிக்காவோட ஸ்ட்ராங்கான நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிறிய நாடுகளுக்குள்ளே வச்சுருக்காங்க. அமெரிக்காவோட விசா ப்ராசஸ் கிளியர் ஆனவனே அங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னமும் ஆப்கான் பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை வெளியேற்றுறக்கு அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் 3 மாத இடைவெளி கிடைச்சா அவங்களுக்கு 100% யூஸ் ஆகும்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவில் அங்கே தாலிபானுக்கு எதிராக இருக்கக்கூடிய இயக்கங்களை தட்டி எழுப்பவும் இந்த 3 மாத இடைவெளி நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் ரஷ்யா, ஈரான், இந்தியா போன்ற நாடுகளோட கணிப்பாக இருக்குது. ஏறக்குறைய இப்போ ஒவ்வொரு நாளுமே யார் அதிகமான ஒரு மைலேஜை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிற அந்த இறுதிகட்ட யுத்த களத்தை நோக்கி போயிடுச்சு. இனிமேல் அங்கே நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்வில் சின்ன சின்ன தப்பு தான் எதிரிகளுக்கு மிகப்பெரிய பலம் கொடுக்கும் அப்படிங்கிற ரேஞ்சு தான். பேச்சுவார்த்தைகளோட முடிவு நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படின்னாலும் சரி, இந்த பகுதிகள் அடுத்த 10 ஆண்டுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போகும். அதில் சில நாடுகளோட கை ஓங்கும்னு சொல்லப்படுது. உதாரணமாக ஒரு காலத்தில் ரஷ்யாவோட கை ஓங்கி இருந்துச்சு. அதுக்கடுத்து கடந்த 20 ஆண்டுகளாக அமெரிக்கா அந்த பகுதியில் பெரும் செல்வாக்கை பயன்படுத்தி வந்துச்சு. அதுக்கடுத்து சில நாடுகளோட பெயர்களும் சொல்லப்படுது. வரும் நாட்களில் தான் அது தெல்ல தெளிவாக தெரியும். ஈரான் அந்த பக்கம் ஜாஸ்தியான ஹோல்ட் எடுக்குதா, இல்லை இந்தியா ஜாஸ்தியான ஹோல்ட் எடுக்குதா, இல்லை வேறு சில இயக்கங்களை இந்த நாடுகள் இயக்கி பெரும் பகுதி ஒரு டீசண்டான ஒரு நிலைமைக்கு ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கு இணையாக பேரலராக போக போதா அப்படிங்கிறது வரும் நாட்களில் தெரியும் சொல்லப்படுது.